அரசு மற்றும் நிர்வாகத்தின் தோல்வி காரணமாகவே கெடிலம் ஆற்றில் 7 சிறுமிகள் உயிரிழந்த பரிதாபம் நிகழ்ந்ததாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வேதனை தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சின்னம்மா சமூக நீதியை திமுக பின்பற்றவில்லை என குற்றம் சாட்டினார். விளம்பரம் மூலமாகவே அரசாங்கத்தை நடத்தலாம் என திமுக நினைப்பதாகவும் அவை அனைத்தும் மக்களுக்கு தெரியும் எனவும் அவர் விமர்சித்தார். ஏழு பேர் உயிர்ந்திருக்காங்க, யாருமே வந்து அரசியல் தலைவர்கள் அழைத்து மட்டும் இருக்காங்க, யாருமே பார்க்கல. நீங்கள் வந்து முதற்கட்டமாக பார்க்குறீங்க. மனிதாபிமானம் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். எனக்கு கேள்விப்பட்டதுலேருந்தே மனசு ரொம்ப சரியில்லை. அது வந்து இயற்கையான மரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம், அங்கே வந்து ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்கு. எல்லாரும் வந்து இப்போ பத்திரிகைகளுக்கு உங்கள் டிவி மீடியாக்களுக்கு வந்த செய்தி என்னென்னா நீங்கள் அதை போடுறீங்க, உங்கள் மேலே தவறு இல்லை. அதாவது வந்து எல்லோரும் குளிக்க போனாங்க, அதனால் வந்து அவங்க அந்த இது பள்ளம் உள்ள இடம் தெரியாமல் போய் சிக்கி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நான் பார்க்கும்போது அவங்க சொல்லி அழுகும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் எல்லாம் டாய்லெட் வசதி கிடையாது, அதனால் எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து போனாங்க. அங்கே போன இடத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுபடி ஒரு அரசாங்கம் அப்படின்னா அந்த அரசாங்கம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது மக்கள் தான். அந்த மக்களை வந்து காப்பாற்றுறது தான் அரசாங்கத்தோட வேலை. நான் மந்திரி, நான் பெரிய ஆள், நான் தான் இந்த ஊருக்கு ராஜா அப்படின்னு போடுறது வந்து நல்லதில்ல. இந்த மாவட்டத்துக்குன்னு மந்திரி இருக்கிறார். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மந்திரின்னு போடுறோம். ஏன்னா அவங்க வந்து தகவல்களை வந்து தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு அமைச்சராக பதவியில் இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க சொல்கிறது, எல்லா வீடுகள்லேயும் சொல்கிறது, அங்கே வந்து பள்ளம், தொடர்ந்து பள்ளங்கள் இருக்குது, அந்த பள்ளங்களில் போய் பிள்ளைங்க சிக்கிடுச்சு, அந்த தண்ணி ஓடுறதுல எங்களுக்கு தெரியலை, அந்த பசங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அது நாலேஜுக்கு போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குன்னு அவங்களும் பார்த்துருக்கணும். தண்ணி விடுறதுக்கு முன்னே இதெல்லாம் சரியாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம். அவங்கள வேலை வாங்குகிற அரசாங்கத்துக்கும் இருக்கணும். இப்போ ரெண்டு இடத்துலையுமே ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இந்த 7 உயிரை பறி கொடுத்துருக்கோம். அப்போ அதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அரசுடைய ஸ்வச் பாரத் திட்டம் இருக்குது. இருந்தாலும் அந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிற அதிகாரிகள் முறைகேடுகள் ஈடுபடுறதால தான் இந்த மாதிரி ஏற்படுத்தி இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த தாய் வசதி என்பது இல்லாமல். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நேரடியாக செய்கிறது இல்லையே. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசாங்கம் இருக்குது, அவங்க வழியாக தான் செய்கிறாங்க. அதையே நம்மளுடைய ஆட்சியில் செய்யும்போது அங்கே உள்ள ஒரு யூனியன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, யூனியன் கண்ட்ரோல் யார்? வீடியோ கண்ட்ரோலில் வர்றாங்க. அப்போ எத்தனை ஹேம்லெட், எத்தனை வில்லேஜில் வந்து கிராமங்களில் வந்து டாய்லெட் வசதி இல்லைங்கிறத பார்த்து அவங்க எடுத்து கொடுத்தா அதில் மாவட்ட ஆட்சியர் தான் இங்கே செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தவறு நடக்க போகுது? அப்போ அந்த பகுதியை சேர்ந்த யங்ஸ்டர்ஸு பையங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இதை கண்காணித்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு மாவட்ட தலைவர் சொல்லலாமே. அப்போ அந்த பையங்க பார்த்துக்குவாங்களே, அங்கே வேலை நடக்குதா, சரியாக நடக்குதா, என்னன்னு செய்ய முடியுமே. அது மாதிரி நீங்கள் முயற்சி எடுக்கலாமே. திட்டம் வந்து ஒரு இடத்துல தவறாக போகுதுங்கிறதா நீங்கள் எங்கேயுமே செய்யலைன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அங்கங்கே வந்து கிராமங்களில் வந்து இளம் வயதினை படித்த பையங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதானே. இப்போ நீ ஒரு பொது இது பாது, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லலாமே. மாவட்ட ஆட்சித்தலைவரே கூப்பிட்டு சொல்லலாமே, தவறு ஒன்றும் இல்லையே அதில். அப்படி கூட கண்காணிக்கலாம் இல்லையா? நம்ம வந்து அப்படியே உதறி தள்ளிடக்கூடாது, இங்கே தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டா எப்படி? சின்ன ஒரு அரசியல் கொஸ்டின், அதாவது சசிகலா அவர்கள் வந்து பிஜேபிக்கு வர வேண்டும் சொல்லிட்டு நயனா நாகேந்திரன், நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இது அவர் வந்து ஒரு நன்றி உள்ள மனிதர்னு மட்டும் தெரியுது.
அவர் வந்து அவருடைய கட்சிக்கு வந்து அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு அவருடைய ஆசையை தெரிவிக்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கோம். செவிலியர்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு அதையும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து கிட்டத்தட்ட 12,000 மேலே வந்து செவிலியர்களை வந்து 2015 அம்மா இருந்த சமயத்தில் தான் சேர்த்துருக்காங்க. நீங்கள் அம்மா இருந்தாங்களா அப்பா இருந்தாங்களான்னு பார்க்க வேணான்றேனா. அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. தொகுப்பு ஊதியத்தில் நம்ம வந்து வேலை கொடுத்துருக்கோம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நீங்கள் வந்து அவங்கள வந்து பர்மனன்ட் பண்ணலாமே. எல்லாருமே வந்து நர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்களை தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் அதை வந்து அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் வந்து செய்யணுங்கிறது தான் எனக்கு விருப்பம். அது மட்டும் இல்லை, இந்த 2 வருட காலம் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க வந்து வேலை ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா கொரோனா காலம், அப்போ போய் நம்ம தொகுப்பு ஊதியம்லாம் நம்ம பேசுறது இல்லையே. நர்ஸை கூப்பிட்றீங்க, டாக்டர்ஸ் கூப்பிட்றாங்க, இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல முடியுதில்ல. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும், பார்த்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறது தான் நான் சொல்லிட்டு வந்தேன். மேம், அம்மா உணவகங்கள் பராமரிக்கப்படாமலும் அம்மா உணவகங்களுக்கு பணியாளர்களுக்கு வந்து இன்னும் சம்பளம் போடாமல் இருக்காங்க. அது தவறு தான். அதான் நான் சொல்கிறேனே, அம்மா கொண்டுட்டு வந்த திட்டங்களை எப்படி மூடுறது அப்படிங்கிறதுல தான் இந்த அரசாங்கம் போயிட்டுருக்காங்க. அது வந்து தவறான ஒரு முறைன்னு நான் நினைக்கிறேன். பல இடங்களில் அம்மா உணவகங்கள், ஏன்னா அம்மா சேர்த்துருக்காங்க ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாதவங்களுக்கு ஏழை எளியவர்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் அது. இல்லைன்னா 5 ரூபாய்க்கு எப்படிங்க சாப்பாடு கிடைக்கும்? அதை வந்து இவங்க வந்து மாற்றக்கூடாது, அது வந்து கொடுக்கணும். தங்களது தலைமையில் அதிமுக வந்து விரைவில் வந்து செயல்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் பாமகவும் அதிமுக இடையே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா வந்து ஒரு விமர்சனம் ஏற்படுத்துது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, கட்சின்னு இருந்தால் எல்லாரும் ஒருத்தட்ட ஒருத்தர் பேசுவாங்க. நம்ம தேர்தல் சமயத்தில் தானே எந்த முடிவாங்க? எப்போதான் மேடம் அதே போலங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நான் தஞ்சாவூர் பக்கம் திருமணங்களுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ இது ஒரு அரசாங்கம் செய்த ஒரு மாபெரும் ஃபெயிலியரில் இது ஒன்று. இந்த நிகழ்ச்சி 7 பிள்ளைங்களை பறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு போன மாதத்தில் பட்டுக்கோட்டை டு கரம்பக்குடி பஸ் போயிருக்கு. அந்த பஸ்ஸு டிரைவரை பொறுத்த வரைக்கும், ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும், முதல் நாள் வந்து அவர் வந்து பட்டுக்கோட்டை டு சென்னை பஸ் ஓட்டியிருக்காரு. அந்த அது போயிருக்காரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவருக்கு அன்றைக்கி ரெஸ்ட் டே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கீயை கொடுத்து இந்த பஸ்ஸை நீ எடுத்து பட்டுக்கோட்டையிலேருந்து கரம்பக்குடிக்கு போட்டு. அதுக்கு அந்த பஸ் ஓட்டுநர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த ரூட்டே தெரியாது, எனக்கு அந்த ரூட்டு புதுசு, அதனால் வந்து நான் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 4 மாத காலம்தான் அவருக்கு பணி ஓய்வுக்கு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு அடுத்தது, எனக்கு வந்து சரி, எனக்கு சுகர் அதிகமாக இருக்குது சார், அதனால் வந்து என்னை வந்து இன்றைக்கி ரெஸ்ட்டு விட்டுங்கன்றாரு. அதெல்லாம் இல்லை, ஓவர் டைம் போட்டாச்சு உனக்கு, நீ போய் ஆகணுன்றாங்க. இவர் அதோட வண்டியை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு அந்த ரூட்டே தெரியலாம், நான் போய் பழக்கம் இல்லைங்கிறாரு. அவரை ஏற்றி நீங்கள் அனுப்புறீங்க. அவர் ஏறி உட்காந்த உடனேயே ஆரன் அடித்து பார்த்துருக்காரு, ஆரன் வேலை செய்யலை. நீங்கள் என்ன நிர்வாகம் பார்க்குறீங்க? அப்புறம் அரசாங்கம் என்ன நிர்வாகம் பார்க்குறது? சும்மா டிவிலையும் விளம்பரமும் கொடுத்துட்டா போருமா? அன்றைக்கி என்ன ஆச்சு, ஒரு 4 வயசு பெண் குழந்தை ஸ்பாட் அவுட்டு அங்கேயே இறந்துட்டு. அவங்க அம்மா போகிறது அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, குழந்தை போகிறது கண்ணுக்கு தெரியல அவருக்கு. அந்த ரோடு எப்படி வாகு இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. அதனால் அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு, பொதுவாக இது மாதிரி நடந்தால் எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டு சொந்தக்காரங்களாம் வந்து டிரைவரை அடிக்க போவாங்களா? ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை வேணால் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போங்க, தவறு என் மேலே தான். நான் வண்டி ஏறும்போதே சொன்னேன் இந்த ரோடு ரூட்டு தெரியாதுன்னு சொன்னேன், மீறி என்னை உட்கார வைக்கிறாங்க. பஸ்ஸில் ஆரன் வேலை செய்யலைன்னு சொல்கிறேன். பஸ்ஸில் ஆரன் இருந்தால் கூட நான் ஆரன் அடிச்சிருப்பேன், அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிருப்பாங்க.
அதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீட்டு ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ பாவம் அவரை விட்டுருங்க, அவர் ஓப்பனாக சொல்கிறார் என்ன வேணால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை இறந்ததை பார்த்துட்டு அவரே அங்கே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டுருக்கார். இது மாதிரி தான் இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றுமே மக்களுக்கு வந்து விரோதமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிசிட்டி விளம்பரம், விளம்பரத்தினாலேயே அரசாங்கத்தை ஓட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஊரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏழு உயிர் எப்படி போச்சு, நீங்கள் அந்த பள்ளத்தை மூடி இருந்தாக்க இன்றைக்கி இந்த உயிர் போயிருக்குமா? அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏதோ போட்டிக்காக சொல்லலை, நீங்கள் உங்களுக்கு தெரியலைங்கிறது இப்போ வெளிப்படையாக நான் ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெரியுது. அதனால் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறத வச்சுனாலும் நீங்கள் சரி பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். சிதம்பரம் நடராஜர் கோயில் விவகாரத்தில் வந்து அறநிலையத்துறை வந்து கைப்பற்ற நினைக்குது அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அதை நீங்கள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், அம்மா இருந்த காலத்திலேயே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன கேஸ் அது. சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, அதை வந்து அந்த தீட்சிதர்கள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கம் போய் அதில் எல்லாம் தலையிருந்தது அதிமுக மக்கள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க, அதுதான் நடக்கும். மேம் மேம், காவலர்கள் வந்து பணி சுமை காரணமாக தற்கொலை செய்துட்டு இருக்காங்க. இப்போ கடலூர் மாவட்டம் பூனகிரியில் கூட கடந்த வாரம் வந்து ஒரு காவலர் வந்து கந்துவட்டி கொடுமையில் தற்கொலை செய்திருக்காங்க. அதாவதுங்க, அம்மா ஆட்சி இருந்தபோது காவலர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அம்மா வந்து பணிச்சுமை கொடுத்ததில்லை. அவங்களுக்கு தங்குற இடமா இருந்தாலும் சரி, அதே போல் பெண் காவலர்கள்னு வச்சுங்க, அவங்களுக்கு தங்குற இடம், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு படி எல்லாமே அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அம்மா ஆட்சி மாதிரி காவலர்களுக்கு வந்து இப்போ செய்யலை, எதுவும் செய்யலை, அதுதான் உண்மை. அப்போ சொல்லுவாங்க, எதிர்கட்சியாக இருக்கிற திமுக சொல்லுவாங்க, அம்மா வந்து ஏதாவது மாவட்ட இதுக்கு போகிறாங்க, நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா ஹெலிகாப்டரில் போகுது இந்த அம்மா, இந்த அம்மா வந்து கீழேயே இறங்கி போவாது அப்படிம்பாங்க. ஆனால் அம்மாவுடைய நோக்கம் என்னங்கிறத கூட அவங்க புரிஞ்சிக்கலை. அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு மாவட்டத்துலேருந்து 100 மாவட்டத்துக்கு போகும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள போலீஸ் பெட்டாலியன் பூரா ரோட்டில் நிற்கும். அந்த மாதிரி நிற்க வைக்கக்கூடாது, அவங்களுக்கு வேறு பணிகள் இருக்கும், அவங்களும் மனிதர்கள் தான். அதனால் அம்மா வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க. தமிழகத்தில் பிஜேபி நிலைமை எப்படி மேடம் இருக்கு, அரசியல் அவங்களுடைய அரசியல் நிலைமை? அது வந்து மக்கள் ஓட்டு போகிறப்ப தெரியும். இல்லை, அவங்க ஒரு மத அரசியலை கொடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ நேற்று கூட நான் வந்து எதுக்காக சொன்னேன், அதாவது வந்து திராவிட மாடல்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது என்னென்ன திராவிட மாடல்னு நீங்கள் ஒரு புது இப்போ ஒரு பேரை சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் புரட்சித் தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்த போது அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சார். எதுக்காக வச்சார், எல்லாத்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் அந்த சமத்துவம், சமூக நீதி வரணுங்கிறத தன்னுடைய கட்சியினுடைய பெயர் வழியாகவே அவர் வெளிப்படுத்தினார். அவரும் செஞ்சார், அதுக்கு பிறகு அம்மாவும் செஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்மாவுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு யார் வந்து பட்டம் கொடுத்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சமூக நீதியை வந்து நல்லாவே திறம்பட செஞ்சுக்கிட்டு இருந்த தலைவர்கள் தான், அந்த வழியில் தான் நானும் வந்திருக்கேன். அதனால் திராவிட மாடல் அப்படின்னு சும்மா மக்களை ஏமாற்றிக்கிட்டு போகிறத விட, அப்போ எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம், சாலிக்கு தங்கம்,
இந்த மாதிரி ஏழை மக்கள் வசிக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். திருமண உதவி கொடுத்தது இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் நிறுத்திட்டீங்க. இப்போ டிகிரி படித்தாக்க மேல் படிப்பு படித்தா 50,000 பணமும் ஒரு சவரன் வந்து முதல்ல அம்மா ஆரம்பித்தப்ப 4 கிராம் திரும்ப வந்து 2016 சொல்லும்போது 8 கிராமாக மாற்றினாங்க. இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? அந்த சமூக நிதி தான் அந்த இடத்துல வேலை செய்யுது. அந்த பிள்ளைங்க வந்து மேல் படிப்பும் படிக்கும். அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் பரிசு தொகை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு மேல் படிப்பு படித்தா நமக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை படிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 50,000 ரூபா மட்டும் உண்டு, ஆனால் 8 கிராம் தங்கம் கிடையாது அப்படிங்கிறீங்க. இப்போ அது சமூக நிதியாது. அதே போல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏழை மக்கள் படிக்குது, பிள்ளைங்களுக்கு புத்தகம் ஃப்ரீயாக கொடுத்தோம், இப்போ நோட் புக்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது எல்லாமே சமூக நிதியை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு கிரைண்டர் கொடுத்துருக்காங்க, மிக்சி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி இல்லத்தில் வசிக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய ஆசை மனசுக்குள்ளே இருக்கலாம், நம்மளுக்கு வந்து இது வாங்க முடியலேன்னு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதையும் அம்மா கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் வந்து நீங்கள் இப்போ புதுசாக வந்து இது திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தான் நான் கேட்டேன். திராவிட மாடலை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இல்லை, எங்கள் தலைவரோட கட்சியே அதை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியில் தான் தலைவர் செஞ்சார். அதுக்கு பிறகு அம்மாவும் புரட்சி தலைவரும் அதே வழி தான் செஞ்சாங்க. நானும் அந்த வழியில் தான் போகிறேன். சமூக நீதி திமுக அரசு பின்பற்றலை அப்படின்னு இல்லைங்க, பின்பற்றலைன்னு நான் சொல்ல. அந்த காலத்தில் வந்து அண்ணா வந்து முதல் சொன்னதே அவர் தான் சொன்னது இதை. அதுக்கு பிறகு தான் இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து அவங்கவுங்க ஆட்சிக்கு வரும்போது செஞ்சுருக்கோம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களே, எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் இல்லையா? அதை நீ என்னோட கோரிக்கையே என்னென்னா அந்த சமூக நீதிக்காக செய்த திட்டங்கள் இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் சத்து உணவுனா கூட நான் அதை தான் சொல்கிறேன் தலைவர் செஞ்சது. இப்போ அம்மா உணவகம் அதை தான் குறிக்குது. கோவில்களில் அன்னதானம், ஏழைகள் போய் சாமி கும்பிட போகிறாங்க, கும்பிட்டுட்டு வரும்போது அவங்களில் பெரிய ஹோட்டல்லையோ சாதாரண ஹோட்டல்லையோ சாப்பிட பணம் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த அன்னதான திட்டத்தில் சாப்பிட்டுட்டு போகிறாங்க, அங்கேயும் சமூக நிதி தான். அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, அது என்ன நீங்கள் சொல்கிறீங்களே, அது என்ன புதிய திராவிட மாடல் தான் நான் கேட்டேன். வேறு ஒன்று நிச்சயமாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு போகுது. அதுங்களை அந்த திராவிட இதை நாங்கள் சமூக நீதியை குறிப்பிட்டு செய்த காரியங்களை நீங்கள் மூடாமல் மூடுவிழா பண்ணாமல் ஒழுங்காக நீங்கள் செய்யணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. அது மட்டும் இல்லைங்க, நான் இந்த ஊருக்கு வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன். பார்த்துட்டு போகிறது மட்டும் என்னோட வேலை இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து எல்லாருமே சொல்கிற கோரிக்கை இங்கே டாய்லெட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அரசாங்கம் உடனடியாக பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் பார்த்த வீட்டில் பிரியதர்சினி திவ்யதர்சினின்னு ஃபஸ்ட்டு முதல்ல குறிஞ்சிப்பாடியில் அந்த வீட்டுக்கு வந்தேன். அந்த அம்மா வந்து குறிஞ்சிப்பாடி பேரூராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு அந்த வேலையை கொடுக்கணும், பர்மனண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தமிழக அரசு செய்யணும் அப்படிங்கிறது தான். எப்போ விரைவில் அதிமுக கைப்பற்றுறீங்க? அதிமுக எப்போ வந்து நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், 24 பாருங்கள் அதிமுக எத்தனை எம்பிஸ் வருதுன்னு பாருங்கள். அதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, நிச்சயமாக வெற்றி பெறும். கெடிலம் ஆற்றில் உயிரிழந்த சுமுதா, நவநீதா, சங்கவி உள்ளிட்ட 5 பெண்களின் குடும்பத்தினரை கீழ் அருங்குணம் அருகே குச்சிப்பாளையத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.
கெடிலம் ஆற்றில் உயிரிழந்த சுமதா குடும்பத்தினரை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் உயிரிழந்த நவநீதா மற்றும் ஹரிபிரியா குடும்பத்தினரை சந்தித்து சின்னம்மா ஆறுதல் கூறினார். திருமணமாகி சில நாட்களே ஆன பெண் பலியான வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தினர். மேலும் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் அடித்து சென்றதாக செய்தி தவறாக வெளியாவதாகவும், ஆனால் உண்மையில் கழிவறை வசதி இல்லாத காரணத்தினால்தான் ஆற்றுக்குச் சென்று பலியான துயரம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்தனர். தடுப்பணைக்காக மணல் எடுத்து பள்ளம் ஏற்பட்ட காரணத்தினாலும் 7 பேர் உயிரிழந்த துயரம் ஏற்பட்டதாக ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த மோனிஷாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சின்னம்மாவிடம் தெரிவித்தனர். பின்னர் ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சங்கவியின் குடும்பத்தினரை சந்தித்து சின்னம்மா ஆறுதல் கூறினார். கடலூர் அருகே கெடிலம் ஆற்றில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த காவியா பிரியதர்ஷினி குடும்பத்தினரை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது துயரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் விட்ட பெற்றோரை சின்னம்மா தைரியம் கூறி தேற்றினார். கடலூர் மாவட்டம் கீழ் அருங்குணத்தை அடுத்து ஏ குச்சிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமிகள் உள்ளிட்ட 7 பெண்கள் கெடிலம் ஆற்றில் இயற்கை உபாதைக்கு பின்னர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் தமிழகத்தையே துயரத்தில் ஆழ்த்தியது. சில தினங்களுக்கு முன்பு தடுப்பணையை சீரமைக்க கெடிலம் ஆற்றில் மணல் அள்ளிய குழிகளை மூடாததும் தொடர் மணல் திருட்டுமே 7 பேர் உயிரிழக்க காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். 7 பேர் உயிரிழப்பு குறித்து தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்த புரட்சித்தாய் சின்னம்மா, குறிஞ்சிப்பாடைக்கு சென்று உயிரிழந்த காவியா என்கிற திவ்யதர்ஷினி, பிரியதர்ஷினி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையத்தில் இருந்து புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை பார்வைத்திறன் குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவி ஷர்மிளா சந்தித்தார். கல்லூரியில் சேர்க்க உதவுவதாக தெரிவித்த சின்னம்மாவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். சென்னையில தான் எங்களுக்கு நிறைய சலுகை உண்டு சொல்லிட்டு அங்க படிக்க சொல்லிருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வரல. சரி சரி, நீ ரிசல்ட் வந்ததும் ஏதாவது நம்பர் இருக்கா? குடு சத்யா, வீட்டு நம்பர் இருக்கு. நீ மேல படிக்கிறியா? நான் படிக்கிறேன் மேம். நான் நல்லா படிச்சு எங்க பொம்மைக்கு ஒரு பெருமை வாங்கி தரணும். சரி சரி, நான் சேர்த்து விட்றேம்மா உன்னை, நீ கவலைப்படாத. என்ன பிளஸ் டூ நீ பாஸ் பண்ணோடனே உன்னை ஒரு காலேஜில் சேர்த்து. என்ன நாங்கள் சென்னையில் விசாரிக்க சொல்கிறேன், எப்படியாவது உன்னை சேர்த்து படிக்க வைக்கலாம். என்ன இன்னும் நல்லா படிப்பேங்கிறியே? நான் நல்லா படிப்பேன். சரி சரி, உனக்கு எல்லாம் மற்றவங்களாம் அக்காவா? எனக்கு எல்லாத்தையும் தங்கச்சி தான், மூணு தங்கச்சி. மூத்ததா? சரி சரி. எங்க அப்பா மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு வேலைக்கு போய் எங்களை யாரு பேரு காப்பாத்துறாங்க? அப்பாவோட அம்மாவா? சரி. நான் கட்டாயம் உனக்கு வினோத்னு ஒரு அண்ணன் பேசுவான். ஆ, எப்போ ரிசல்ட் வருது? இந்த மாதம் 23. 23? சரி, நான் வந்து ஒரு 25ஆம் தேதி போல உனக்கு பேச சொல்றேன். சரிங்க. சரியா? சரிங்க. உன் பேர் என்ன? என் பேர் ஷர்மிளா. ஷர்மிளா. சரி சரி, நான் பேச சொல்கிறேன். என்ன? சரிங்க. சரி மேடம், சரி சரி, நன்றிங்க. சரிப்பா 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 சரி சரி, இவங்க தான் எங்கள் அம்மா. அம்மாவாது? சரி 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 சரிப்பா சரி சரி சரி, பார்த்து 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 கூப்பிட்டு போங்கம்மா.